ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வழியாக புதிய ஒரு பர்சனுக்கு, அதாவது உங்கள் ஃபாலோவர்ஸ் இல்லாத ஒரு நபருக்கு மெசேஜ் அனுப்ப போகிறீங்க. பட் இது மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க. அதாவது இன்வைட் நெக்ஸ்ட் அவங்களுடைய யூசர் ஐடியை மென்ஷன் செய்திருக்காங்க, நெக்ஸ்ட் டு சேட் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ஸ்டாகிராமோட புதிய ஒரு அப்டேட். உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை புதிய வருஷனுக்கு அப்டேட் கொடுக்கும்போது இந்த புதிய அப்டேட்டை உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயும் பார்க்க முடியும். இதில் பாருங்கள், கிளியராக சொல்லியிருக்காங்க, யூ கேன் ஓன்லி சென்ட் ஒன் மெசேஜ் இன் திஸ் இன்வைட். அதாவது நீங்கள் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் அனுப்ப முடியும், அது உங்களுடைய இன்வைட் மெசேஜ். பட் அந்த மெசேஜை தவறுதலாக அனுப்பாமல் இன்ஸ்டாகிராம் கம்யூனிட்டி கைட்லைனை ஃபாலோ செய்து அனுப்ப சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மெசேஜை அனுப்புகிறேன் பாருங்கள், ஹலோன்னு சென்ட் பண்ணலாம். எஸ் சென்ட் ஆயிடுச்சு. பட் இதில் அடுத்த மெசேஜை சென்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. பட் இதில் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, யூ கேன் சென்ட் மோர் மெசேஜஸ் ஆஃப்டர் யுவர் இன்வைட் இஸ் அக்செப்ட். திரும்பவும் நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறதாக இருந்தால், நீங்கள் அனுப்பின அந்த முதல் மெசேஜ் வழியாக அவங்க அக்செப்ட் செய்திருந்தால் இன்வைட் சென்ட் இந்த ஆப்ஷன் ஷோ ஆகாது, நீங்கள் கண்டினியூவாக மெசேஜ் அனுப்பலாம். ஸோ உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும் பட்சத்தில் ஹாய் ஹலோ இது மாதிரி மெசேஜ் அனுப்பாமல் உங்களை அவங்களுக்கு தெரியப்படுத்தும்படி மெசேஜ் அனுப்புங்க. அவங்க அந்த மெசேஜ் வழியாக அக்செப்ட் செய்த பிறகு நீங்கள் கண்டினியூ மெசேஜ் அனுப்பலாம். இந்த நியூ அப்டேட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். ஓகே, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ கிளிக் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.